ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் டைம் பாஸ் சென்னை பேச்சுலர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஒரு சின்ன கேஜெட் தான் வாங்கியிருக்கோம். அதோட காஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 2500 ருபீஸ் போட்டுருந்தாங்க. ஆல்மோஸ்ட் 2500 ருபீஸ். நம்ம வாங்கின காஸ்ட் 2200 ருபீஸ். அந்த கேஜெட் தான் இப்போ கையில் வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த கேஜெட்டோட அன்பாக்சிங் வீடியோவும் இதே வீடியோவில் உங்களுக்கு கண்டினியூஸாக வரப்போகுது. மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இதுதான் உண்மையான வாய்ஸ். ஆக்சுவலாக ஃப்ரெண்டில் நீங்கள் கேட்டிருப்பீங்க, நடுவில் வந்து வித்தவுட் மைக்கை நான் பேசுகிறது கேட்டிருப்பீங்க. எப்படி டிஃப்ரென்சியேஷன் இருக்குன்னு பாருங்கள். இதோட இந்த மைக் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மைக்கோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்காக போடுறேன், பார்த்து கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து ஒரு காலர் மைக், வயர்லெஸ் காலர் மைக் ஆர்டர் பண்ணி வந்து ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அன்பாக்ஸ் பண்ணி தெரிஞ்சிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உள்ள ஓப்பன் பண்ண உடனே வந்து ஒரு வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஐ திங்க் இது 1 இயர் வாரண்டி. எஸ் கரெக்டாக பாருங்கள், 1 இயர் நமக்கு வந்து வாரண்டி கொடுக்குறாங்க. ப்ராடக்ட் வாரண்டி நைஸ். நம்மளோட மெயின் பேக்கேஜ் இங்கே இருக்குது, இது பார்ப்போம். மற்றபடி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மேனுவல் கொடுத்துருக்காங்க. மேனுவல் என்ன யூஸ் பண்ணலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க, ஓகே. அதுக்கு அடுத்து கூட என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் ஒரு யூஎஸ்பி வாட் இஸ் இஸ் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. சீட் டைப் அடாப்டர் ஒன்று, தென் வந்து ஏ ஆதர் சீட் டைப் கொடுத்துருக்காங்க. சூப்பரில் ரெண்டு சீட் டைப் அடாப்டர், தென் வந்து இங்கோ சீட் டைப், இங்கோ சீட் டைப். எதுக்கு இத்தனை சீட் டைப் தெரியல எனக்கு, எல்லாமே சீட் டைப் இருக்குல்ல. எஸ் ஸோ ஓகே, எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோன்றது நம்ம பார்ப்போம். வாங்க நான் கூட ஏன் இவ்வளோ சீட் தெரியல, சரி யூஸ் பண்ணிட்டு எங்கே வந்து பார்க்கலாம். ஸோ வாங்க நம்ம ப்ராடக்ட்டோட மெயின் ப்ராடக்ட் பார்க்கலாம். சாரி, மெயின் ப்ராடக்ட்டை பார்க்கலாம். நைஸ். இது வந்து ஆட்டோ சார்ஜ் பண்ணுறது, ஜிரா கிரீ நேரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே மக்களே, இது சார்ஜ் கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன். சார்ஜ் போட்டு இதோட வாய்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன், ஓகேங்களா? இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹே காய்ஸ், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு என்னோடய வாய்ஸ் வந்து கிளியராக மாறுபடுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எஸ் இது வந்து நம்ம வந்து மைக்கில் தான் பேசிக்கிட்டு இருக்கோம். மைக்கில் பேச போகும்போது எப்படி இருக்குன்னு பாருங்கள் வாய்ஸ். நானும் இன்னும் கேட்கல, இதுக்கப்புறம் தான் நான் வாய்ஸ் கேட்க போகிறேன். ஓகே ஹே காய்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து என்னுடைய இப்போ புதுசாக வீடு கட்டிகிட்டு இருக்கோம், அதுக்கு தான் பார்த்துட்ருக்கீங்க. இதுக்கு மேலே இந்த இடத்துல நான் போய் நின்றுட்டு இங்கேருந்து என்னோடய தங்கச்சிக்கிட்ட வீடியோ எடுக்க சொல்ல போகிறேன். ஸோ இதோடைய டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 20 மீட்டர்ஸ் வரைக்கும் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படி போட்டிருக்கான். ஸோ இது வந்து ஒரு 5 to 6 மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். ஸோ நாங்கள் இங்கேருந்து ட்ரை பண்ண போகிறோம். ஒரு மைக் கிங் கையிலையும் இன்னொரு மைக் வந்து என்னோடய தங்கச்சி கையிலையும் இருக்கும். ஸோ ரெண்டு பேரும் பேசும்போது எப்படி டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ கேமரா வச்சுருக்கிறது பக்கத்துலேருந்து எவ்வளோ வாய்ஸ் வருது, இல்லை கேமரா தூரத்துல வரும்போது எப்படி வாய்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக இந்த வீடியோ. நான் மேலே போகும்போது வாய்ஸ் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். மேலே போயிட்டு பிறகு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எனக்கு எந்த அளவுக்கு இப்போ உங்களுக்கு ஆடியோ கேட்குதா, ஆடியோ கேட்குதான்றது நானும் கீழே போய் பார்த்தா தெரியும். ஸோ இங்கேருந்து நான் என்ன பண்ணுறேன், என்னோடய வீட்டுக்கு அந்த லாஸ்ட்டு ஒரு 20 மீட்டர் தள்ளி கொண்டு போக சொல்கிறேன். அங்கே போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அங்கே போய் பார்க்கலாம். ஸோ இப்போ வாய்ஸ் பேசுங்க மக்களே. இப்போ வாய்ஸ் ஆனாக இருக்குது. ஆக்சுவலாக எப்படி கேட்குதுன்னு தெரியல எனக்கு. ஆனால் அந்த வாட்டரும் வந்து வாட்டர் ஸ்டோன் கேட்குறத மட்டும் பாருங்கள். இப்போ எப்படி இருக்கு அந்த வாய்ஸ் தெரியல கிளாரிட்டி. ₹200 மைனஸ் ஆச்சு என்னோட பேங்க். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ட்ரெஸ்ட்டை மாட்டினாதாங்க கொஞ்சம் இறைச்சலா கேக்குது. ஆனா கையில வச்சு நீட்டா பேசினா எந்த ப்ராப்ளம் இல்ல. உடனே மண்ணு இருக்கு எம்டிஆர் இல்லைன்னு சொல்றாதீங்க. ஆக்சுவலா இப்போ எதுவும் கொட்டினது மேலே பார்த்தா ஃபுல்லாக ஃப்ரீயாக இருக்கும். சம்டைம்ஸ் வந்து ஃபுல்லாக எம்டிஆர் இடத்துல வந்து எக்கோ அடிக்கும் இல்லையா. ஸோ அந்த எக்கோ அடிக்கும்போது இதோட வாய்ஸ் எப்படி டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்திருக்கோம். இப்போ ஓகே மக்களே, உங்களுக்கு இந்த வாய்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆக்சுவலாக இது வந்து காலரில் மாட்டினா தான் ஒரு டிஃப்ரெண்ட்டாக கேட்குது, கையில் வச்சுருந்தா வந்து சூப்பராக கேட்குதுன்னு சொல்லிட்டு என் தங்கச்சி சொல்லியிருக்கு, ஓகேவா? இப்போ இந்த எம்டி ஹாலில் உங்களுக்கு எப்படி கேட்குதுன்னு சொல்லிட்டு இவ்வளோ நீங்கள் சோபி கொஞ்சம் சின்ன ஆடியோவை போட்டிருக்கோம் கேட்டிருப்பீங்க. ஸோ இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். அட் த சேம் டைம் வாங்க கிச்சனில் போய் பார்க்கலாம். கிச்சன் இப்போ ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ கிச்சன் லொக்கேஷனில் இன்னும் கொஞ்சம் எக்கோ அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் வந்து இங்கே நான் வந்தேன். இங்கே எப்படிங்கன்னு பாருங்கள் வாய்ஸு.
கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேஷன் தெரியும் நினைக்கிறேன். நாங்களே இந்த வீடியோ எடுத்து முடிச்சுட்டு தான் வந்து எப்படி இருக்கு வாய்ஸ்னு சொல்லிட்டு செக் பண்ண போறோம் ஒவ்வொரு வாய்ஸா. நம்ம இங்க வந்து எக்கோ அதிகமா இருக்கு, கம்பேர் த ஹால் வந்து கிச்சன்ல எக்கோ அதிகமா இருக்கு. வாங்க. ஓகே ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இதே மாதிரி நல்லதொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களை இருப்பது உங்கள் விஜய் தினேஷ்மா. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்க நம்மளோட சேனல். நம்மளோட சேனல் நேம் டைம் பாஸ் சென்னை பேச்சுலர். டைம் பாஸ் சென்னை பேச்சுலர். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பரட்டா சத்தமா பேசல. இந்த மைக்கோட டிஸ்கிரிப்ஷன் இந்த சுவி ஆஃப் பண்ணு.